லாஸ்ட் வீடியோவில் அந்த காலில் தண்ணி விளவுனதோட பார்த்தோம், முடிஞ்சுது. ஸோ அடுத்த வீடியோவில் என்னென்னா, ஸோ இதில் வந்து முக்கியமான பார்ட் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். ஸோ இந்த தோட்டத்தை பிறகு நாங்கள் உரம் வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கெமிக்கல் உரங்கள் அவ்வளோவா போடுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்திலே சேர்கிற கழிவுகள், ஓகேவா, இயற்கை கழிவுகள் தான். அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், இது வந்து ஆக்சுவலாக மேடாக உங்களுக்கு தெரியுது, பட் இது மேடு இல்லை, இதில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, குறைஞ்சது இடுப்பளவு இருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு, அந்த பக்கம் ஒரு அஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 தென்னமரம் இருக்குது. ஸோ இந்த 20 தென்னமரத்துக்குள்ளே ரெண்டு இடத்துல நாங்கள் கடங்கு வச்சுருக்கோம், இது ஒன்று, அதே மாதிரி இன்னொன்று இருக்கா. ஸோ இந்த ரெண்டு கடங்கும் என்னென்ன பர்பஸ்னால் ஓரத்துக்காக. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுவோம்னா, ஒரு இடுப்பளவு கடங்கு தோண்டி அதுக்குள்ளே அந்த கழிவுகளை போட்டுகிட்டே இருப்போம். நாங்கள் வருஷம் வருஷம் போட்டுருப்போம், இது 2-3 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் மக்கிக்கிட்டே இருக்கும், மேலே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ என்னென்னா, தண்ணி அப்பப்போ விடுவோம் அந்த கடங்குக்குள்ளேயும், ஓகேவா. ஸோ ஆண்டு வந்து மழை பெய்யும் போது நல்லாவே நினைக்க நீங்கள் சொல்லி தேவையில்லை, ஓகேவா. ஸோ உரமாகிறது உரமாகிட்டே இருக்கும். அப்பப்போ வீடுகளில் இருந்து இந்த மாட்டுச்சாணம் அது எதாவது கிடச்சுன்னா அந்த மாதிரி கைது கிடைக்கும் போதும், மக்கிற உரங்கள் கிடைச்சாலும் அதையும் சம்டைம் கொண்டு வந்து போடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வேப்ப மரத்தில் இருந்தெல்லாம் நிறையா இலைகள் விடும், அதெல்லாம் அப்படி மக்கி போயிருக்கும். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து போட்டோம்னா இந்த மக்கிற ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து நல்ல உரமாக அமையும். இது போக இப்போ அந்த இப்போ உழுது இருக்கும், இந்த மழை இந்த வருஷம் மழை கொஞ்சம் பெஞ்சுது, அந்த டைமில் உழுது போட்டாங்க, அந்த மாதிரி இந்த உழுது போடுற டைம் வருதுல்ல, அந்த மாதிரி டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டு உரம் இல்லைனாக்கி நம்ம கோழி பண்ணை இருக்குல்ல, கோழி பண்ணை கழிவுகளை வந்து எடுத்துக்கோ, லோடு அடித்து அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இது பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக அப்படியே ஸ்டடப்பட்டு இருக்குது, தெரியுதா? அங்கேருந்து பாருங்கள் ஃப்ளோ வருது, இங்கே அந்தளவுக்கு ஃப்ளோ வரல. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சோளம் மேடு இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த மேட்டை நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா, இப்போ பாருங்கள் அந்த இடத்துல ஃப்ளோ, தெரியுதா? கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளோ இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளோ தெரியும், அந்த மூமெண்ட் தெரியுதா? ஸோ ஏன்னா நம்ம வந்து புதுசாக போடுற காலமும் கிடையாது, பழைய காலாக இருந்தாலும் ஒவ்வொரு தடவை தண்ணி ஃப்ளோ ஆகும்போதும் மண்ணை அரிச்சிட்டு வரும். ப்ளஸ் அந்த மாதிரி இந்த தண்ணி மாற்ற இடங்கள் இருக்குல்ல, இந்த இடங்களில் மண் மேடுகள் உருவாகும், மணல் மேடுகள், ஓகே, மணல் திட்டுகள். நம்ம ஆற்றுலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மணல் திட்டுகள் இருக்கும், அதெல்லாம் எப்படினா அந்த தண்ணி ஃப்ளோக்கு ஏற்றாப்புல வருது, ஏதாவது ஒரு கல்லோ எங்கனையாவது ஒரு இடத்துல கிடக்கும், அதனால் ஃப்ளோ சேஞ்ச் ஆகும்போது அது மண்ணை அள்ளி அரிச்சு கொண்டு ஒரு இடத்துல சேர்த்துறோம், அந்த மாதிரி சேர்றது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து உள்ளே வந்து உழவே இல்லை. ஸோ மாடாக இருந்தால் ரிவர்ஸில் கூப்பிட்டு இழுத்து இழுத்து அப்படி இப்படி அடிச்சிருவாங்க. இந்த இடத்துலலாம் வெட்ட தான் செய்யணும். ஸோ நிறையா தினமரங்கள் வெட்டினேன். இப்போ எங்கள் அப்பா என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னா, நான் தண்ணி இப்படி விளைய விட்டுட்டு அங்கே இருக்க மரத்தில் வெட்டி மரத்து மடியில் வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, தண்ணியை விளைய விட்டுட்டு இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேவா. எங்கள் ஒரு வேளை வீடியோ ஆன்லேயே இருக்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டாங்கன்னா, எங்கள் அப்பா என்னைய எவ்வளோக்குள்ளே பாராட்டுறாங்கங்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த உரத்துக்கு நாங்கள் இதான் பண்ணுறோம். இது போக இந்த மாதிரி கிடங்கு தோண்டி போடுறத போக என்ன பண்ணுவோன்னா, மாட்டு சாணம், அந்த சாணம் உரம் எருன்னு சொல்லுவாங்க, எரு உரம், அது இல்லைனாக்கி கோழி பண்ணை உரம். ஏன்னா அது வந்து கோழி பண்ணை உரம் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், கோழி பண்ணையில் இருக்கவங்க எங்கே கொட்டுறது அப்படிங்கிறதுக்காக சம்டைம் கொஞ்சம் லோடு சீப்பாக இருக்கும். இப்போ அதுவும் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, ஸோ அதோட ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஓகேவா. ஸோ அது போக நமக்கு உரம் பெருசாக போடுறதில்ல, என்னதான் உரம் போட்டாலும் நமக்கு காய்க்க போகிறது அப்படி தான் வச்சுருங்களேன். அந்த தினமரத்துலாம் பாருங்கள், காயாக இருக்கு, 4 காய் 2 காய் காய்ப்பும் கண்டி தானே. தண்ணியும் வந்து நமக்கு ரொம்ப ரெகுலராலாம் இருக்காது, தண்ணி இருக்கிற டைமில் 3 நாளைக்கு ஒரு காய் பாய்ப்போம், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கே தெரியும் ரெண்டு ரெண்டு விடுறோன்னு. எங்கள் பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களாம் தண்ணி பச்சாங்கன்னு வச்சுருங்களேன், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டம் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும், அப்படி தான் அவங்க தண்ணி வைப்பாங்க. எப்படின்னா இப்போ வந்து பற்றி ஒரு பாத்தி இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் எம்டியாக இருக்கா, அதுக்கும் ஒரு பாத்தி போட்டு வச்சு அதுக்கும் தண்ணி வைப்பாங்க, ஒரு இடம் விடாமல் தண்ணி வைப்பாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தங்க கேரக்டரு. ஸோ தண்ணி நிறைய போகுது, விலகணும், ஓகே. ஸோ உரத்தை பற்றி சொல்லிட்டேன், வேற என்ன சொல்லணும், ஆ, ஸோ இந்த மாதிரி இந்த கிடங்கு தோண்டி வைக்கிறது இருக்கலாம், இதை தான் போன்சாய் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இது வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து எங்கள் தோட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போன்சாய் வந்து மரங்கள் நெருக்கமாக நிறையா வைப்பாங்கள்ல, அந்த டைம் சைடில் வந்து இந்த மாதிரி கிடங்கு தோண்டி சைடில் உரத்தை போடுவாங்க, ஏன்னா உள்ளே வந்து உரம் வைக்கிறதுக்கும் இடம் இருக்காதும் இருக்காங்கிறதுக்காக சைடில் வந்து இந்த மாதிரி கிடங்கு தோண்டி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த பழக்கம் உண்டு. ஸோ அப்பப்போ அந்த தோட்டம் இது பண்ணும்போது காலெலாம் மாற்றும்போது வருஷத்துக்கு ஒருக்கா கிடங்கு தோண்டி முன்னாடிலாம் அடிக்கடி மூடிடுவோம், ரொம்ப 2-3 வருஷத்துக்குலாம் வைக்க மாட்டோம். இப்போ தான் ரொம்ப நாள் கிடைக்கும், ஏன்னா அவ்வளோவா நாங்கள் பராமரிப்புலாம் ரொம்ப கம்மி தான், ஏன்னா எல்லாருமே வேலைகள் அது இதுன்னு வெளியே போயிட்டதுனால இது. ஸோ திஸ் இஸ் அவர் கார்டன்,
அண்ட் அதான் எங்கள் மெத்தட் ஆஃப் உரம் போடுதல். அதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான். அப்புறம் அந்த மட்டை தென்னை மட்டை அங்கே கூட்டிச்சிருக்காங்களா, ஓகேவா, நான் அந்த மட்டை இதெல்லாம் வந்து வியாபாரத்துக்கு போயிடும். ஒன்லி ஓலையை மட்டும்தான் மக்க போடுவோம். அப்புறம் ஏன் இது இதில் எடுக்குன்னு பார்க்குறீங்களா, ஏன்னா பச்சையாக இருக்கும்போது தூக்கிட்டு அங்கே போட மாட்டோம், கொஞ்சம் காஞ்சிபுரம் தான் எடுத்துக்கொண்டு போடுவோம். பேசிக்கலி வியார் சோம்பேறி. ஓகே, மயில் கூவுது கேட்குதா? மயில் கூவாது, மயில் என்ன பண்ணும், அகவும். மயிலோட அகவல் சத்தம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், இல்லை ஏன் வாய்ப்பில் நீங்கள் கேட்காம விட்டீங்களான்னு தெரில. எங்கள் ஊரில் நிறையா மயில் உண்டு, முடிஞ்சால் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, காலையில் நிறையா நின்றுச்சு, நான் வரவில்லை, பட் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துருந்ததுனால அதை நான் வீடியோ எடுக்க முடியல. ஓகே கைஸ், மீட் யூ அகெயின், பாய்.